கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மீண்டும் ஒரு விசையாக குடும்ப பலிபீடம் என்ற செய்தியை கேட்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோகபிதாவே, நாளுக்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டியிருந்த இந்த நாளை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலே மீண்டும் ஒரு விஷயாக கத்தாவே நம்மளோட வார்த்தையை கேட்கிற கத்தாவே எங்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியின் மூலமான கத்தாவே இந்த நாளில் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை வெளிப்படுத்துங்க ராஜா. இந்த செய்தியானது இன்னொரு அடி கூட மூடு கூட நெருங்கி ஜீவிக்கிறதான கிருபைகளை கூட்டி கொடுக்கட்டும் ராஜா. இந்த செய்தியை கேட்கும்போது ஒவ்வொருடைய இருதயங்களை ஆசீர்வதிங்க. அதே போல் அவருடைய வியாதிகள் போகட்டும், வேதனைகள் போகட்டும். இந்த செய்தியானது கத்தாவே இன்னும் கத்தா விசுவாசத்துக்குள்ளாக அவர்கள் பெருகி வளர்க்க செய்யட்டும் ராஜா, பலப்படுத்தும், பெரிய கருங்கு செய்யும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன். குடும்ப பலிபீடம் ஜனவரி 2 வசனங்கள், கலாத்தியர் 1:6-9 வரை வசனங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதராய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இதற்கான செய்தியின் தலைப்பு, கண்டும் காணாததும் போல் விடப்பட்ட ஒரு உண்மையான அடையாளம். அன்று இரவு ஒரு அருமையான நபர் என்னிடம் பேசி கொண்டிருந்தார். அவர் என் தோளின் மேல் கை போட்டு, சகோதரன் பிரணாமே, உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன், நீங்கள் மாத்திரம் நீங்கள் போதிக்கும் சில காரியங்களை விட்டுவிடுவீர்களானால் என்றார். நான் எதை என்று கேட்டேன். அவர் ஞானஸ்தானத்தை குறித்த உங்கள் போதகத்தை சிகாகோவிலும் சுற்றுப்புறங்களிலும் உள்ள சபைகள் நீங்கள் வர வேண்டும் என்று மிகவும் ஆவல் கொண்டுள்ளன. ஆனால் நீங்கள் ஞானஸ்தானத்தை குறித்து பேசிவிடுவீர்களோ என்று அவர்கள் பயப்படுகின்றனர் என்றார். நான் நிச்சயமாக அதை கூறுவேன், நான் நிச்சயமாக அது கூறுவேன் என்றேன். அவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் உங்களுக்கு எதிராயிருப்பதாக கூறுகின்றனர் என்றார். நான், அப்படியானால் அவர்கள் எனக்கு எதிராயிருக்கவில்லை, அதை கூறினது நாளல்ல, தேவன் அதை கூறினார், அது தவறென்று யாராகிலும் நிரூபிக்கும்படிக்கு சவால் விடுகிறேன் என்றேன் பாருங்கள். அவர், நல்லது, பாருங்கள், நீங்கள் எப்படியாயினும் இந்த விஷயத்தில் இணங்கி அவர்களுடன் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றார். ஆகாபை சேர்ந்தவர்களும் எலியா அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தனர். தேவன் ஒரு காலம் ஒப்புரவாக மாட்டார். இல்லை ஐயா, அவர் ஒப்புரவாவதே இல்லை. அவர் கேட்டார், அவர், சகோதரன் பிரணாமே, உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். கர்த்தருடைய தூதன், நாங்கள் எல்லோரும் கர்த்தருடைய தூதனை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் உங்களிடம் அது உண்மை என்று சொன்னாரா என்று கேட்டார். நான், அதை குறித்து கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அவர், கர்த்தருடைய தூதனானால் அதை நிச்சயம் ஆமோதிப்பார். அவர் அதற்கு முரணாக எதையாகிலும் கூறினால் அவர் கர்த்தருடைய தூதனாக இருக்க முடியாது. தூதன் என்ன கூறின போதிலும் வானத்திலிருந்து வருகிற தூதன் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று பவுல் கூறியுள்ளானே என்றேன். இங்கு தூதர்கள் மற்றவர்களை குறித்து சிலர் மாம்ச பிரகாரமாக பெருமை கொண்டு தூதர்களை குறித்து ஏதோ ஒன்றை கூறுகின்றனர். ஜோசப் ஸ்மித், பிரகாம், யங் அட்வென்டிஸ்டுகளிடையே காணப்படும் வெவ்வேறு கொள்கைக்காரர் தூதர்கள் கூறினதாக விதவிதமான காரியங்களை கூறுகின்றனர். ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாகவே இருந்து வந்துள்ளது. தேவன் தமது வார்த்தையை ஆதரிப்பார், அது அவருடைய வார்த்தை. நான் அவரிடம், அது தேவனுடைய வார்த்தை, எனக்கு தெரிந்த அனைத்தும் அவராலே கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பது உறுதி. நான் எந்த வேதாகம பள்ளிக்கும் செல்லவில்லை, அது அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. அது முரணாக இருக்குமானால், அது முரணாக இருக்கும் பட்சத்தில் தூதன் கூறுவதை நான் விசுவாசிக்க மாட்டேன்.
ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையே முதன்மை ஸ்தானம் வகிக்க வேண்டும். மற்றவை அனைத்தும் பொய் என்றேன். தேவனுடைய வார்த்தையில் நில்லுங்கள், நிலைத்திருங்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகத்தோடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. ஜெபம் செய்யும்படி தலைகள் தாழ்த்தலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, அப்பா செய்தியை கேட்ட கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியானது கர்த்தாவே எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருந்து இருக்கிறது ராஜா. அப்பா வார்த்தையை எவ்விதமாய் நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த வார்த்தையாகவே பார்க்க வேண்டும், அதுக்கு மேற்பட்ட சுயமான எந்த ஒரு அனுபவங்களோடு கூட வார்த்தையை பொருத்தக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு காணுகிறோம் ராஜா. அப்பா வார்த்தைக்கு மேலான ஒன்று எந்த ஒரு காரியம் இல்லை ராஜா, அதை தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனும் கூட வார்த்தைக்கு விரோதமாய் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர். அதை ஒவ்வொருவரும் நாங்கள் புரிந்து கொண்ட ராஜா, சுய வியாக்கியானங்களையும் இல்லை சொந்த அனுபவங்களோ இல்லை மற்ற எந்த காரியங்களும் வார்த்தை மேற்கொள்ளாது என்று சொல்லி கத்தாவே, வார்த்தையை மேற்கொள்ளாது என்று சொல்லி ராஜா நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா இன்னுமாய் எங்களுக்குள்ள பலவீனமான காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அப்பா நாங்கள் வார்த்தைக்கு மாத்திரம் முதல் ஸ்தானத்தை கொடுத்து ராஜா என்னோட சொந்த அனுபவமும் சொந்தமான அறிவும் கத்தாவே வார்த்தையோடு பொருந்தாவிட்டால் அதை பிறந்துள்ள கிருபையை கூட்டி கொடுங்க, பலப்படுத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வதிங்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. ஆமென்.